அன்னைக்கு சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு பச்சையா சுண்டக்காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். பச்சையான சுண்டக்காவை முழுசாக கழுவி காம்பெடுத்துட்டு தட்டி வச்சுருக்கேன். நம்ம செய்ய பொறுப்பு தான் தட்டி அதை எடுக்கணும். விதையெல்லாம் கீழே போடக்கூடாது, விதையும் சேர்த்து அதில் சமையலில் யூஸ் பண்ணிக்கணும். பருப்பு ஒரு 150 வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, நம்ம சேனலில் போட்ட சாம்பார் பொடி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, முளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், சாம்பார் தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றுறேன். ஏன்னா வதக்கணும், சுண்டக்காய் நல்லா வதக்கி சாம்பார் பொடி போட்டு வதக்கி செய்யணும். அதனால் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் ஒரு சின்னதாக 1 சிட்டிக்காய், சீரகம் 1 ஸ்பூன் உளுந்து போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சுண்டக்காய் தட்டி வச்சுருக்கேன், மஞ்சள் உப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வரணும். தக்காளி சாம்பார் பொடி, சாம்பார் பொடி 3 ஸ்பூன் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேகட்டும், வெந்தது அப்புறம் பருப்பு போட்டு எனக்கு கொஞ்சம் வேகணும். நல்லா 5 நிமிஷம் வேகட்டும், நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை போட்டு இறக்கிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், வெந்துடலாம். சுண்டக்காய் தட்டி தானே போட்டோம், அதனால் நல்லா வெந்திருக்கும்பா. சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை போட்டுக்கலாம். பருப்பை கொட்டிட்டேன், தண்ணி கொஞ்சம் கொட்டிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்காங்க, கொஞ்சம் தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இப்போ மூடி வச்சிடுறேன். பருப்பு போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு 1-2 நிமிஷம் இருக்குது. கொதிச்சதும் இறக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டுடலாம். திறந்து பார்ப்பேன். ரொம்ப ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சுப்பா. பருப்பு போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ தேவையானவங்க புளி வேணும்னா புளி கொஞ்சமாக கரைச்சி சுடுதண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காளவு புளி ஊற்றணும். வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். நிறையா சாம்பார் வேணும்னா புளி ஊற்றி கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நான் புளி ஊற்றலை, கொத்தமல்லி தலையை போட்டு கொத்தமல்லி தலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை ஸ்ப்ரெட் பண்ணி சுண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி சுண்டக்காய் சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்த்தீங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா. அன்னைக்கு சமையல் குறிப்பு சேனலில் பார்த்து இதே மாதிரி சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பலன் அடைஞ்சு அன்னைக்கு சமையல் குறிப்பு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.